முடிஞ்சதுனால லட்சுமி வரவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்
அந்த ஆலயம் கட்டுவதற்காண்டி ஒரு ஆலயத்துக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு அந்த லட்சுமராகிறது மே 10ஆம் தேதி அதாவது வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த வருஷாபிஷேகத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி இந்த நேரலையில் அதாவது விகேபுரத்தில் உள்ள மாஸ் டிவியில் வந்து நம்ம அந்த நேரலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று லட்சுமி வராகருக்கு மகாவேண்டி திரவிய பொருள் அவசியங்கள் அலங்கார தீபாவளி மதிய 1 மணிக்கு மிக அற்புதமாக அன்னதான சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த மாலை பௌர்ணமி பூஜையிலையும் கலந்து கொள்ளலாம். இது போக நீங்கள் வரக்கூடிய 10ஆம் தேதி மே 10 அதாவது சித்திரை மாதம் கடைசி வெள்ளி 27ஆம் தேதி லட்சுமி வராகருக்கு வருஷாபிஷேகம் நடைபெறுது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். தட்டுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஹலோ வணக்கம் வணக்கம் ஐயா ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணிட்டீங்களா ஹலோ படிக்கியா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சிக்கிமார். யாருக்கு கேட்கணும்? வயசு என்ன? வயசு என்ன கேக்குதா? எனக்கு டி வாலிப கம்மி பண்ணல தூரமாமா இல்லன்னு நீ நான் பேச ஒண்ணு கேட்காது. நீ பாத்துட்டு பேச முடியாது. நன்றி வணக்கம். அதாவது திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வராகசாமியுடைய அதாவது விகேபுரம் மாஸ் டிவி நேயர் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக நம்ம 2 பேரும் நேரில் 8 மணி வரைக்கும் பேசலாம். இன்னும் 1/4 நேரம் இருக்குது, தொடர்ச்சியாக பேசலாம். நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நீங்கள் நம்ம விகேபுரத்தில் உள்ள எந்த பகுதியில் இருக்கீங்க, உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் நட்சத்திரம், அதை விட டிவி வால்யூமை கம்மி பண்ண சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கிடுங்க. உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் நட்சத்திரம். நட்சத்திரம் தெரியல வேண்டாம், வயசு தெரியல வேண்டாம், உங்கள் பேரை வச்சே நான் பலன் சொல்லிடுவேன். ஆனால் மெயின் டிவி வாலிவை கம்மி பண்ணிவிட்டு என் காலில் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறத அப்படி சொல்லலாம். வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம். திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வரகாசாமி அருளால் சொல்லக்கூடிய பிரசனம் மற்றும் ஜோதிடம் உலக மக்கள் நலனுக்காண்டி மாதந்தோறும் லட்சுமி வரகருக்கு மகாவேலி மற்றும் திருவிழா பொருளால் அபிஷேகங்கள். ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சிக்கமால். ஏமா இப்பதான் பேசுனீங்க நீங்க? இப்ப பேசுனீங்களா? அவங்க தானே? இப்ப யாருக்கு கேக்கணும்? நீங்க டிவி கட் பண்ணுங்க. திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வரகாசாமி அருளால் சொல்லக்கூடிய பிரசனம் மற்றும் ஜோதிடம் அதாவது உலக மக்கள் நலன்கள் தயவுசெய்து நாங்கள் நீங்கள் இசைக்கமாக நீங்கள் வந்து டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனா நம்ம 2 பேரும் அருமையாக பேசலாம். நீங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணலைன்னா நான் என் பாட்டில் உங்கள் பேரை கேட்பேன், நீங்கள் உங்கள் பாட்டில் இசைக்கமான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது கேட்க முடியாது. ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மணிகண்டன் வயசு 27. திருமணம் ஆயிடுச்சா? ரெண்டு குழந்தை இருக்கு. இப்போதைக்கு என்ன சொல்றது அப்படின்னா அதாவது இடம் விட்டு இடம் மாறணும் சொல்லிக்கிட்டு இருக்காரா? காது கேட்கலையா? இடம் விட்டு இடம் மாறணும் சொல்றாரா? சொல்லுங்க. அவங்க வேலைக்கு போயிருக்காங்க.
புரியல. சரி, நீங்க அவங்க வந்தோன்னா போன் போடுங்க. வாழ்த்துக்கள். நீங்க வருஷாவிதத்துக்கு வாங்க கோயிலுக்கு, சரியா? திருநெல்வேலி ராமையோடைய லட்சுமி வராக சுவாமி வரலாற்று தயவு செய்து புரியுதவங்க புரியுதவங்க இது பண்ணுங்க. லட்சுமி வராகருடைய அற்புதங்களும் ஆச்சரியத்தையும் சொல்லப்படுது அந்த பிரசன்னத்தோடும். ஹலோ, திருநெல்வேலி ராமையோடைய லட்சுமி வராகசாமி வரலாறு சொல்லக்கூடிய பிரசன்னம் மற்றும் ஜோதிடம். ஹலோ, ஹலோ, நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் தெரியல. சரிம்மா, 15 பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டீங்களா? பாஸ் ஆகலையா? சரிம்மா, அதாவது இப்ப என்ன சொல்றது அப்படின்னா, உங்க குடும்பத்துல வந்து இப்ப என்ன சொல்றது அப்படின்னா, சுப காரியங்கள் நடக்கணும். உங்களுக்கு மூத்தவங்க இருக்காங்களா? குருது சுப காரியமா? நீங்க பெரியாட்ட பத்தி பேசினா புரியுமா? பெரியாட் இருக்காங்களா இல்லையா? நன்றி, வணக்கம். பெரியாட்ட பத்தி பேசுங்க. திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வரகசாமி வரலாற்று சொல்லக்கூடிய பிரசன்னம் மட்டும் சொல்லிடுறோம். அதாவது குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேர் லைவ்ல பேசுறீங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அதாவது உங்களுடைய அன்பு அரவணைப்பு எனக்கு கண்டிப்பா வேணும். லட்சுமி வராகருடைய அனுக்கிறகம். ஹலோ, வணக்கமா. என்ன வேணும் உங்களுக்கு? பிரச்சனை இன்னைக்கு இல்ல, இப்ப ஒன்றரை வருஷமா இருக்கு உங்க வீட்டுல. ஆமா, ஒன்றரை வருஷமா வாழ்க்கை சரியில்லாமதான் இருக்கு. ஆமா, நீங்க வந்து ஒரு முறை திருநெல்வேலி கோயிலுக்கு வரணுமா? ஜாதகம் கொண்டுட்டு கோயிலுக்கு ஜாதகத்துக்கு கொண்டு வாங்க. எந்த கோயில தீபம் போட்டா பிரச்சனை சரியாயிரும் சொல்லிடலாம், சரியா? சரி, நன்றி, வணக்கம். நீங்க வருஷாபிஷேகத்துக்கு வாங்க, சரியா? திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வரகசாமி வரலாறு சொல்லக்கூடிய பிரசன்னம் மற்றும் ஜோதிடம். உலக மக்கள் நலனுக்காண்டி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று லட்சுமி வராகருக்கு அதாவது மகாவேள்வி மற்றும் திரவிய பொருளால் அவசியங்கள் மதிய 1 மணிக்கு அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறுது. ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. சார், என் பேர் நாகராஜன் பேசுறேன். உங்க வயசு சொல்லுங்க. வயசு 50 நடக்குது சார். உங்க நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சார். உத்திரட்டாதி, அதாவது 50 வயசு 50 தானே சொன்னீங்க? அதாவது நீங்க தான் கரெக்டா வாலிம குறைச்சி பண்ணி கரெக்டா எங்க பேசுறீங்க. இருந்த போயிலும் உங்களுக்கு வந்து 42 வரைக்கும் உங்களை அசைக்க முடியாம இருந்தது. 42 வயசு எப்போ போச்சோ, இப்போ 7 வருஷமாவே நிறைய போராட்டங்கள். அதாவது என்ன சொல்றது, உங்களால வளர்ந்தவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, ஆனா நீங்க இப்போ 7 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா சார், உண்மைதானே? உடம்பு எப்பவுமே நோய் நொடியா இருந்துட்டே இருக்கு. அது இப்போ ஒரு 40 நாளா. ஆனா 7 வருஷமா பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொந்த பொந்த விலகுறது, இப்ப 7 வருஷமா தோல்விதான். ஆமாவா இல்லையா? ஆமா சார், அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்படியே நடக்கு. நீங்க சாமி ஒரு முறை திருநெல்வேலி வந்து பாருங்க, சரியா? நமஸ்காரம். நீங்க 10 தேதி வருஷாபிஷேகத்துக்கு வாங்க ஐயா. கண்டிப்பா வாங்க. இந்த அழைப்பு சொல்றதுதான் இந்த நேர அலையே. ஆனா 6 மாசம் லட்சுமி வராகர் வருஷாபிஷேகம் நடக்கு. நீங்களும் வாங்க, பக்கத்துல இருக்கணும், அழைச்சிட்டு வாங்க, சரியா? சரி சார், நமஸ்காரம், நன்றி, வணக்கம். கண்டிப்பா. திருநெல்வேலி ராமையம்பட்டி லட்சுமி வரகசாமி வரலாறு சொல்லக்கூடிய பிரசன்னம் மற்றும் ஜோதிடம். உலக மக்கள் நலனுக்காண்டி ஒவ்வொரு மாதமும் நம்ம பண்ணக்கூடிய அந்த மகாவேள்வியில் அந்த பங்கு கொண்டுகிட்டீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பு போகும். ரெண்டாவது, இந்த லட்சுமி வராகருடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னா, திருமண தடைகள் நீங்கும். குழந்தை செல்வங்க, அதாவது 18 வருஷம் 20 வருஷம் இல்லாதவங்களுக்கு 100 கணக்கான பேருக்கு அங்கே குழந்தை பையன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஊரில் தான் அரசு வேலை, அதாவது தர்மபுரியில் தான் வேலை கிடைக்குன்னு சொல்லி ஒரு டாக்டருக்கு வந்து தர்மபுரியில் வேலை பார்க்காங்க. இப்போ ஒரு பையன் வந்து, அதாவது திருநெல்வேலி மேலப்பாளையம் குபேர நகரில் ஒரு வெங்கடேஷ்ங்கிற ஒரு பையனுக்கு இந்த தேதியில் நீ வெளிநாட்டுக்கு செல்வேன்னா அவன் போய் இப்போ கரெக்டாக 25 நாள் ஆச்சு வெளிநாட்டுக்கு போயிடுச்சார். இப்படி வெளிநாடு எந்தெந்த காரியத்துக்கு தேதி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சிறிய இடஒதுக்கீடு பேரும் வேணும். திருநெல்வேலி ராமையன்பட்டியில் ஸ்ரீ லட்சுமி வராக ஆலயத்தில்